தமிழ்நாட்டின் விவசாய மற்றும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் தாமிரபரணி ஆறு ஆலை கழிவுகளால் கூவம் நதி போன்று மாசடைந்து வருகிறது. இதை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் தாமிரபரணி ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தரையில் நடந்து வரும் தேரி என்று வர்ணிக்கப்படும் வற்றாத ஜீவநதி வனங்கள் நிறைந்த போதையை அதன் பிறப்பிடம் செல்லும் இடமெல்லாம் செழிக்க வைக்கும் பொருணை. இத்தகைய பல பெருமைகளை தாங்கிய தாமிரபரணி தற்போது தன்னுடைய சிறப்புகளை எல்லாம் இழந்து வருகிறது. புன்னக்காயல் என்ற இடத்தில் கடலில் கலக்கக்கூடிய தாமிரபரணி வழிநெடுகிலும் விவசாய தேவையை பூர்த்தி செய்வதோடு நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் குடிநீர் தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது. பாபநாசத்தில் குளித்தால் பாவம் போகும் என்று நம்பக்கூடிய பக்தர்கள் தாமிரபரணியில் ஆடைகளை விட்டு சென்று நதியை அசுத்தமாக்குகின்றனர். இதனால் வாரத்திற்கு 1 முதல் 2 டன் அளவிற்கு உடைகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுகின்றன. இது மட்டுமின்றி விக்ரமசிங்கபுரம், வி கே புரம், அம்பாசமுத்திரம், கல்லடைக்குறிச்சி, சேரன் மகாதேவி, வீரவநல்லூர் என்ற ஆற்றை ஒட்டிய ஊர்களில் ஓடை மூலமாக சேகரிக்கப்படக்கூடிய கழிவுநீர் நேரடியாக தாமிரபரணியில் கலக்கப்படுகிறது. இவை அனைத்தையும் தாண்டி கரிசூழ்ந்த மங்கலம் பகுதியில் மணல் அதிகமாக இருப்பதால் ஆறு அங்கே சற்று தூய்மையடைகிறது. ஆனால் நெல்லை மாநகராட்சிக்கு நுழைந்தவுடன் 23 இடங்களில் கழிவுகள் மீண்டும் ஆற்றில் கலக்கப்படுகின்றன. இதேபோல பல ஆண்டுகளாக மாசடைந்து வரக்கூடிய தாமிரபரணி ஆற்றில் கோடை வெயிலின் தாக்கத்தால் நீர்வரத்தும் குறைந்துள்ளது. இதனால் ஆற்று நீருக்கு பதிலாக கழிவு நீரே அதிகம் ஓடுகிறது. துர்நாற்றம், கொசு உற்பத்தி என்று மினி கூவம் நதியாக தாமிரபரணி மாறி வரக்கூடிய நிலையில் இதை உடனடியாக தடுத்து நிறுத்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். குளிக்க ஆட்களுக்கு போனால் மேலே பத்து பட சொரிசரங்கு இது மாதிரி ஏகப்பட்ட நோய் வருது. தனியாக குடிக்க ஆட்களும் இருக்காங்க, அங்கே குடித்தா அவங்களுக்கு அதுக்கு மேலே உடலுக்கு பாதிப்பு வரும். அதனால் அரசு உடனே தலையிட்டு இதை வந்து இந்த தண்ணி வரதை நிறுத்தா நல்லாயிருக்கும். பாபநாசம் அணையில் 20 அடி தான் தண்ணி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஏகப்பட்ட தண்ணி போயிட்டுருக்கு. ஏது தண்ணி? கழிவு நீர். 2004 தாமிரபரணி கரையோரங்களில் இருக்கக்கூடிய மாநகராட்சி வார்டுகளில் கழிவு நீர் நேரடியாக ஆற்றில் கலக்கக்கூடாது என்பதற்காக 53 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டுவரப்பட்டது. 20 ஆண்டுகள் ஆன போதிலும் இதனால் எந்த பலனும் இல்லை என்கின்றனர் மக்கள். கேட்டால் ஆற்று தூய்மைப்படுத்தணும், ஒன்றுமே கிடையாது. எல்லாம் ஆற்றுல வந்து சாக்கடை பூரா ஆற்றுல தான் கலக்கு, மேற்கிருந்து கலக்க வரை கலந்துட்டு தான் இருக்கு. தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க கோரி காங்கிரஸ் கட்சியினர் மணிமூர்த்தீஸ்வரத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆற்றில தண்ணீர் குறைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே நம்முடைய பொதுப்பணித்துறை, நம்முடைய மாநகராட்சித்துறை சம்பந்தப்பட்ட ஒரு சில அதிகாரிகள் கவனக்குறைவால் இந்த மாதிரி சாக்கடை நீர் கலந்து பெருவாரியாக சாக்கடை நீர் 2 கிளை ஆறுகளாக இங்கே பாய்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கே உள்ளே வந்தவுடனே அது ஆறா இது ஆறா என்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு இந்த ஆறு இது பண்ணி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் பெருமைகளில் ஒன்றான தாமிரபரணியை பாதுகாக்கும் பொறுப்பும் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் உள்ளது என்பதை உணர்ந்து அதன் தூய்மையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.